ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இரும்பு சத்து நிறைந்த பாலாக்கீரை பொரியல். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாலாக்கீரை பொரியலுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மூணு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம் பருப்பு மூணு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் பாலாக்கீரை. நான் ஃபுல்லாக அரிஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு கத்தை எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை உப்பெல்லாம் மாற்றிக்கலாம். தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோன்னு எடுத்து வச்சுருக்கிற கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பை சேர்த்திக்கலாம். கடுகு பொறிட்டோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. மஞ்சத்தூளும் ஜீரகமும் சேர்த்திக்கலாம். இதோட தட்டி வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிடுச்சு. கிள்ளி வச்சிருக்க வரமிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கீரையை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நாம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அப்படியே வேக வேக அப்படியே சுண்டிக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துட்டு நல்லா கிளறி விடலாம். இப்போ உப்பு சேர்த்தக்கூடாது. ஒரு நிமிஷத்தில் கீரை வந்து அளவு தெரியாது. இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் சுருங்கி அளவு கம்மியாகும். அப்போ உப்பு போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் கீரோட அளவு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். திருப்பி அதே மாதிரி மூடி வச்சிடலாம். கீரை வந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, தண்ணியெல்லாம் சுண்டி கொஞ்சம் தண்ணி மட்டும்தான் இருக்கு. கீரை நல்லா மாவாட்ட வெந்துருச்சு. இருக்கிற தண்ணி மட்டும் சுண்டுட்டோம். நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி கரெக்டாக இருந்து வெந்துருச்சுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இந்த தண்ணி சுண்டுட்டோம். தேங்காய் பூ போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணிலாம் சுண்டிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இதோடு நீங்கள் வந்து நடக்கலை நல்லா தோலை உளிச்சிட்டு ஒரு ஓட்டு ஓட்டி போட்டிங்கனாலும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ சூப்பரான சுவையான பாலாக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.